Hello students, I am Ramanan. In the video, CBSE Classics R.D. Sharma Solutions Exercise 1.2 க்கு தேவையான introduction part பார்க்க போறோம். International System of Numeration அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் previous exercise and previous videosல பார்த்தது Indian System of Numeration. அதுக்கும் இந்த International System of Numeration க்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னென்ன அப்படினு முதல்ல பார்த்தறலாம். இப்போ இந்தியன் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா இதே ஒன்ஸ் யூனிட்ஸ் பிளேஸ் டென்ஸ் பிளேஸ் ஹண்ட்ரட் பிளேஸ் இருக்கும், தௌசண்ட் டென் தௌசண்ட் இருக்கும். ஆனால் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஒன்று இருக்காது, இதில் இருக்கும் புதுசாக. அதே மாதிரி ஒவ்வொரு பீரியட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட், ஒரு ஹண்ட்ரட் மில்லியன், ஒரு ஹண்ட்ரட் பில்லியன் தனித்தனியாக ஒன்று எக்ஸசிவாக இருக்கும். இதுலேயும் நம்ம எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் எழுதணும். எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் அடுத்ததா, இதுலேயும் நாம் எக்ஸ்பேண்டட் நேம் நம்பர் நேம் நியூமரல்ஸ் இப்படி எல்லா விஷயமும் ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் என்னென்னலாம் செஞ்சோமோ அத்தனை விஷயமும் இதில் நாம் செய்யணும். ஒரு முறையாவது இந்த இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷனுக்கும் இந்தியன் நம்பர் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன்ஸ்க்கும் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யறது நல்லது. ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன் எழுதும்போது மறக்காமல் அந்த டேபிளேஷனில் போட்டு எழுதுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம 5 3 1 2 0 7 2 இப்படி ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பரை எப்படி நம்ம ஸ்பெல் பண்ணுறது வாசிக்கிறது அப்படிங்கிறது தெரியணும். இப்போ இதில் இருக்கக்கூடிய பீரியட்ஸையும் சேர்த்துக்கணும். நான் ஏற்கனவே சொன்னது தான், 5 மில்லியன் 5 மில்லியன் 312,000 and 12,000 and 72 இங்க பாருங்க, மில்லியன் பீரியட்ல 5 இருக்கு, தௌசண்ட்ஸ் பீரியட் ஃபுல்லாகவுமே 312 இருக்கு, ஒன்ஸ் பீரியட் ஃபுல்லாகவுமே 72 இருக்கு. இப்போ இதே மாதிரி நம்பர் நேம் கொடுத்துட்டு நம்பர்ஸ் எழுத சொல்லுவாங்க, அல்லது நியூமரல் கொடுத்துட்டு நம்பர் நேம் எழுத சொல்லுவாங்க. இதையே எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எழுதுறதா இருந்தால் 5 × 1 2 3 4 5 6 2 3 4 5 6 அடுத்ததா 3 × 1 2 3 4 5 பிளஸ் 1 × 3 4 பிளஸ் 2 × 1 2 3 பிளஸ் 0 × 1 2 இப்படி போடலாம், இல்லை 0 அந்த டேர்மே விட்டுறலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஐடியா. 1 0 அண்ட் பிளஸ் 2 × 1 லாஸ்டா யூனிட் பிளேஸ்ன்றதுனால. இதுக்கு முன்னாடி இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷனில் நாம் என்னெல்லாம் செஞ்சோமோ அது அத்தனையும் இங்கே வரும். நான் ரெட் கலரில் ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன், மறுபடியும் பிளாக் கலரில் ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். அந்த டேர்ம்ஸ் மட்டும்தான் அந்த பீரியட்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்பட்டு வரும். பயப்படாமல் தப்பு இல்லாமல் தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அழகாக செஞ்சிடலாம். ரொம்ப முக்கியம் இந்த டேபிளேஷன், ஒரு ஒரு முறையும் இந்த டேபிளேஷனை போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷனில் குவெஸ்டின் கேட்கும்போது இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷனில் தவறி போய் எழுதுறதுக்கான நிறைய வாய்ப்பு இதில் இருக்குது. அதனால் தொடர்ச்சியாக இதே மாதிரியான டேபிளேஷன் சேர்த்து வச்சு நீங்களாகவே சில நம்பர்ஸ் கொடுக்க வச்சு கொடுத்து நீங்கள் அம்மாட்ட கேட்டு அப்பாட்ட கேட்டு இந்த மாதிரி நீங்களாகவே உங்கள் செல்ஃப் ப்ராக்டிஸில் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஞாபகத்துக்கு வந்துடும். ஓகே, நான் நடத்தின இந்த இன்ட்ரொடக்ஷன் பார்ட் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.